கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல்வேறு மாநிலங்களிலும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இயல்பு நிலை ஏற்படும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகம் உள்ள 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆக்ஸிஜன் இருப்பு நிலைமை, உயிர்காக்கும் கருவிகள், சுகாதார பணியாளர்கள், மருந்துகள், மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிலையங்களை அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் சுமார் 100,000 மேற்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை தினமும் வாங்கி வருவதாகவும் கூறினார். கடந்த ஆண்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் கட்டணமின்றி வழங்கப்பட்டதாக தெரிவித்த அவர், மாநிலம் விட்டு மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் கொண்டு செல்வதில் இடையூறு ஏதும் இல்லை என்றார். இது தொடர்பாக உரிய உத்தரவுகளையும் அரசு பிறப்பித்துள்ளது என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மேலும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.